பேசுறோம் ஐயா. ஜனனி மோகன் என்றவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா. அவங்களுடைய கேள்வி வந்து ஒரு லெட்டர் மூலமா அனுப்பிச்சிருக்காங்க, நான் படிக்கிறேன் ஐயா. வணக்கம் ஐயா, என் பெயர் ஜனனி மோகன், ஹோம் மேக்கர். ஐயா சத் சங்கம் கேட்கிறோம், பார்க்கிறோம், சிந்திக்கிறேன். ஐயாவுக்கு பெரிய நன்றி. வணக்கங்கள். கைண்ட் ரெக்வஸ்ட் சார், ப்ளீஸ் ஆன்சர் டவுட். ஆத்மா உடலை இயக்குகிறது என்றால் நமக்குள் எழும் அகங்காரம், கோபம் எங்கிருந்து வெளிப்படுகிறது? அனைத்தும் ஆத்மா இயக்குகிறதா? இதுதான் ஐயா உங்களுடைய கேள்வி. அவ்வளவுதான், இதுக்கு விளக்கம் கொடுங்க. ஓகே, இதை வந்து நான் போர்டில் தான் சொல்லணும் உங்களுக்கு. ஆத்மா உடலை இயக்குகிறது என்றால் கோபம் அகங்காரம் கோபம் எங்கிருந்து நமக்குள் எழும் அகங்காரம் கோபம் எங்கிருந்து வெளிப்படுகிறது? அனைத்தும் ஆத்மா இயக்குகிறதா? இப்ப வந்து நமக்குள் எழும் ஆத்மா உடலை இயக்குகிறது என்றால், கரெக்டுங்களா? ஆத்மா உடலை இயக்குகிறது என்றால், இப்ப வந்து ஆத்மான்றது வந்து எப்படி இருக்குன்னா ஸ்பேஸ் மாதிரி இருக்கு. அவங்களுக்கு போடுறேன், இப்ப வந்து ஒரு வரையறைக்குள்ள உட்பட்ட ஒரு ஸ்பேஸா நான் போடுறேன் வச்சுங்க. இவ்வளோ இவ்வளோ பெரிய ரவுண்டு, இது மொத்த ஸ்பேஸ், ஒரு எல்லையோட இருக்க மாதிரி. ஏன்னா எங்கேயோ ஆரம்பிக்கணும் இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து அந்த ஆத்மா. ஸ்பேஸ் மாதிரி இருக்கு, ஆகாசம் போல போல இருக்குது இந்த ஆத்மா. ஒண்ணுதான் இருக்கு. இப்ப வந்து இந்த இந்த ஆகாசத்துக்கு அந்நியமா நம்ம சூரிய குடும்பம் இருக்கா? இல்ல. இப்ப வந்து சூரியன் இருக்கு வச்சுங்க, இதுதான் சூரியன். இங்க இருந்து இங்க ஒரு கோள், இதோ இங்க ஒரு கோள், இதோ இங்க ஒரு கோள், இதோ இங்க ஒரு கோள் அப்படின்ட்டு அப்படியே இந்த சுழல் வட்ட பாதையில 9 கிரகங்கள் சுத்திக்கிட்டு இருக்கு. இங்க ஒரு பூமி சுத்துதுன்னு வச்சுங்க, இது ஒரு பூமி. இந்த பூமியில அவங்க இருக்காங்க, நான் இருக்கேன், எல்லாம் பூச்சி பூண்டு சகலமும் இருக்கு, எவ்வளவோ லட்சம் உயிரினங்கள் இருக்கு, அப்புறம் பஞ்சபூதங்கள் இருக்கு. பஞ்சபூதங்கள்ல ஆகாசம் ஆல்ரெடி இருக்கு. இந்த ஆகாசம் போல இருக்கிறது இந்த ஆன்மா. இந்த ஆகாசத்துக்குள்ளதான இந்த சூரியனுக்கே இருப்பு வந்திருக்கு. ஆகாசம் அசைவதில்லை, ஆனா பூமி வந்து, ஈவன் சூரியன் கூட அசைவதில்லை, பூமி வந்து என்ன பண்ணுது, இப்படி இப்படி சுத்தும் போது இரவு பகல் மாறி மாறி வருது, கரெக்டா? அப்படின்னா பூமிக்கு ஒரு காந்த சக்தி இருக்குல்ல, காந்த சக்தினால அது தன்கிட்டயும் சுத்திக்குது, சூரியனை நோக்கி அப்படியே சுத்திக்கிட்டு வருது. அதனால தான் இந்த ஏப்ரல் மாசத்துல வெயில் ஜாஸ்தியா இருக்கு, கிட்டக்க போயிடுது. அப்புறம் டிசம்பர் மாசம் மார்கழி மாசத்துல வந்து தூர போயிடுது சென்னையில, அப்ப வந்து குளிரா இருக்கு. இப்படி வந்து எல்லாமுமே இயக்கங்களா இருக்கு சகலமும். இவங்க உடல் மாத்திரம் இயக்கம் இல்லை, என்னுடைய உடல் மாத்திரம் இயக்கம் இல்லை, ஒரு நாய்க்குட்டியோட உடல் மாத்திரம் இயக்கம் இல்லை, புரியுதுங்களா? சோ சகலமும் அசைவுகள், புரியுதுங்களா? அது அசைவற்றது, இது வந்து அசைவற்றது, ஆகாசம் போல. இது ரெண்டும் அசைவற்றது, சரிங்களா? ஆனா இந்த ஆகாசம் எப்படி இருக்கு, சூரியனுக்குள்ள அந்த ஒளி கிரணங்களுக்குள்ளெல்லாம் ஆகாசம் இருக்கா இல்லையா? நம்ம உடம்புக்குள்ள, என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள, பௌதீக உடலுக்குள்ள, ஹிருதயத்துக்குள்ள ஆகாசம் இருக்கா இல்லையா? ரத்தத்துல இருக்கிற அணுக்கள்ல இருக்கா இல்லையா? சோ எல்லா இடத்துலயும் உள்ளும் புறமும், வெளியிலயும் இருக்கு, உள்ளுக்குள்ளயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப வந்து நான் இங்க இருக்கேன், எங்கேயோ இன்னொரு சூரிய மண்டலம் இருக்கு வச்சுங்க, ஆகாசத்துக்குள்ள இன்னொரு சூரிய மண்டலம், அங்க ஒரு கிரகம் இருக்கு வச்சுங்க. அந்த சூரியனும் என்னுடைய ஹிருதயத்துல, பௌதீக ஹிருதயத்துல இருக்கிற ஸ்பேஸ் ரெண்டும் ஒரே ஸ்பேஸ் தானே, கனெக்டடா இல்லையா? சோ அந்த மாதிரி தான் ஆன்மா இருக்கு. சோ இப்ப வந்து என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பேஸ், ஹிருதயம் சுருங்கி சுருங்கி விரிஞ்சுட்டு இருக்கு, ஸ்பேஸ் சுருங்கி விரியுதா? ஆனா ஸ்பேஸ்ல இருக்கிற ஹிருதயம் சுருங்கி விரியுது. அது போல ஆன்மா அசைவற்றது, புரியுதா? அப்புறம் ஆன்மாவுக்கு அந்நியமா, ஆகாசத்துக்கு அந்நியமா சூரியனுக்கு இருப்பு இல்லை, பூமிக்கு இருப்பு இல்லை, எல்லாம் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. அதுக்குள்ள ஒரு அணுத்துகளுக்குள்ள கூட ஆகாசம் ஊடுருவிருக்கு, புரியுதா?
ஆனால் ஆகாசம் போறதில்லை, வரதில்லை, அசையறதில்லை, எல்லா இடத்துலையும் திட்டமா அந்த அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கு. கரெக்டுங்களா? அசைவற்றம் இருக்கு. ஆனா அது உள்வெளி எல்லா பக்கமும் இருந்தாலும் அதுக்குள்ள காட்சியா இருக்கிற ஒரு இரத்த திசு, ஒரு அணு துகள், அதெல்லாம் வந்து வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு. சரி, அந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல கூட ஆகாசம் மாறுபாடே அடையாது. புரியுதா? ஆகாசம் மாறுபாடு அடையாது. கரெக்டா? இது இதயம் வந்து அப்படி சுருங்கும் போது கூட சுருங்கி அது மாட்டுக்கு ஸ்பேஸ்ல தான் சுருங்கி விரிஞ்சுக்கிட்டு இருக்கே தவிர, அந்த இதயத்தினுடைய தடிப்பு இது இருக்குல்ல தோல், அதுல கூட ஆகாசம் சுருங்கி விரியாது. கரெக்டா? இது எவ்வளவு அசைஞ்சாலும் அதுக்கு அசைவே கிடையாது. அத போல உடலும் ஆன்மாவால் இயக்கப்படுகிறது. உடலாக நீங்க உங்களை நினைக்கிறீங்கல்ல, அந்த எண்ணங்கள் அதுதான் அகங்காரம். நான், எனக்கு கோபம் வருது, இந்த கோபமும் வந்து ஆன்மாவிலிருந்து தான் வருதா? ஆமா, நான்ன்ற பாவம் வந்து, நான்ன்ற பாவத்துல தானே இப்ப கோபமயமா இருக்கீங்க. நான்ன்ற பாவம் கொஞ்ச நேரம் முன்னாடி சந்தோஷமயமா இருந்தது இல்ல? ஸோ எல்லா கோபம் வருது, சந்தோஷம் வருது, வெறுப்பு வருது, சலிப்பு வருது, நல்லது வருது, கெட்டது வருது, மகிழ்ச்சி வருது, என்னென்னமோ சுகம் வருது, வேதனை வருது, எல்லாம் வருகின்றன, போகின்றன. ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஆகாசம் அசைகிறது இல்லைல்ல. இப்போ நம்மளுக்குள்ள வந்து உடம்புக்குள்ள ஏதோ மனசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இப்போ சொல்றேன், மனசும் ஆகாசம் போல. புரியுதுங்களா? நம்மளுடைய மைண்டுன்னு சொல்றது ஆகாசம் போல. எவ்வளவுக்கு எவ்வளவு சூக்ஷ்மமா போறதோ அதுக்கு வந்து அசைவுகள்லாம் கம்மி ஆயிடும். புரியுதா? அது வந்து தோன்றதும் தெரியாது, மறையதும் தெரியாது. ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ இடமே இல்லாத அளவுக்கு அவ்வளோ இடத்துல மூவ் ஆயிடும். புரியுதுங்களா? அடுத்துகள்லாம் அப்படித்தானே மூவ் ஆகுது. புரியுதுங்களா? நம்மளுக்கு சூரியன் தெரியுது. சூரியன்ல இருந்து வர ஒளி வந்து ஒரு கிரணம், ஒரு துகள் இல்லையா? லைட் பார்ட்டிகிளா வருது, ஒரு துகளா தானே வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து ஒரு கிரணம் வந்து ஃபுல்லா வந்து பூமியில வந்து அதனுடைய வீரியத்தை கொடுக்குற வரைக்கும் வருது இல்ல? அதே போல எண்ணங்கள் தான் வந்து நம்மளுடைய நான்பாவமா அகங்காரமா இருக்கு. அந்த அகங்காரம் என்ன பண்ணுது? உடம்பா மாறிக்கிட்டே இருக்கு, அடுத்த ஸ்தூலத்துக்கு மாறிக்கிட்டே இருக்குங்க. புரியுதா? இப்ப ஆகாசம் வந்து பெரிய ஸ்தூலமான சூரியன், சூரியனை சார்ந்த பூமி. புரியுதுங்களா? அந்த பூமியில நம்மளுக்குள்ள வந்து அதே ஆன்மா வந்து ஆகாசமா இருக்கு. கரெக்டுங்களா? அந்த ஆகாசத்திலேருந்து ஃபர்ஸ்ட் வருது என்ன? இதுதான் ஒரு புள்ளி ஆகாசம் வச்சுங்க. இதுல இருந்து ஃபர்ஸ்ட் வருது வந்து உணர்ச்சி, கவனம். இதுதான் அகங்காரம், அகங்காரமா மாறுது. நான் பார்க்கிறேன் இப்ப சொல்றாங்கல்ல, கேட்கிறோம், பார்க்கிறோம், சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல சச்சங்கத்தெல்லாம். நீங்க எல்லாம் சச்சங்கம் கொடுக்குறீங்க, நன்றி ஐயா. சச்சங்கங்களை கேட்கிறோம், பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் சொல்றது அகங்காரம். அந்த கவனம் ஸ்பேஸ் போல இருந்த ஒரு புள்ளி தடிமனாவது. தடிமனாரத்துக்கு அது முன்னாடி இருக்கு அங்க. புரியுதா? ஆகாசம் போல ஆன்மால இருக்கு, எல்லாம் இங்க இருக்கு, இல்லாம வரல. இல்லாமல் வராது, அல்லாமல் குறையாதுன்னு வாங்க, எடுக்காமல் குறையாதுன்னு வாங்க. ஒரு பொருள் குறைஞ்சிருக்குன்னா யாரோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றோம்ல, அது போல இல்லாமல் எப்படி வரும்? காத்திரி தூக்கத்துல ஒண்ணுமே இல்லை, அது இல்லாத தன்மையா? இல்ல, எல்லாம் ஆன்மாவா இருக்குங்க. இத வந்து மனுஷன் தானே புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் மனுஷனுக்கு ஆன்மீகம் சொல்லி கொடுக்குறோம், ஆன்மாவை பத்தி சொல்லி கொடுக்குறோம். ஆன்மா வந்து அசைவற்று இருக்கு. அசைவற்று எது இருக்கும்? பெரிய இருப்பா இருக்கு, அதுக்கு போக்குவரத்து கிடையாது. மாணிக்க வாசகர் அப்படியே பாடியிருக்காரு, போக்கும் வரவும் இலா புண்ணியனே, நோக்கு அரிய நோக்கே. அரிய நோக்குன்னு என்ன? பார்க்கவே முடியாத அவ்வளோ கூர்மையான பார்வையோட ஆன்மாவை பார்க்கணும். அப்படின்னா என்ன? அகங்காரம் வந்து மறைக்குது, கவனத்தை அகங்காரம் மறைக்குது. அந்த மறைப்பை விளக்கணும். அகங்காரத்தை வந்து எண்ணங்கள் மறைக்கின்றன. புரியுதா? உணர்ச்சிகளும் எண்ணங்களும் மறைக்கின்றன. இதுதான் கோபங்கள், எண்ணங்கள், உணர்ச்சிகள். இதுதானே கோபம், மகிழ்ச்சி எல்லாம் கோபதாபங்கள் தானே. கோபம், சாந்தம் எல்லாம் போட்டுக்குங்க, எல்லாமே போட்டுங்க. இன்பம், துன்பம் எல்லாம் போட்டுங்க, எல்லாம் உணர்ச்சிகள் தானே. அகங்காரம் வந்து, இது கவனம் வந்து
கவனத்துக்குள்ள இருக்கிற ஆன்மாவுக்குள்ள பதிஞ்சு கிடக்கு. அகங்காரம் வந்து நான் நான் பாவத்தோட பதிஞ்சு கிடக்கு. கவனம் எழுந்துக்கும் போதெல்லாம் காத்தல் நம்ம எழுந்துக்கும் போதே வந்து அவங்க ஜனனி மோகன் எழுந்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால திடீர்னு கோபம் வருது. எங்கேருந்து வர முடியும்? மறைந்த அகங்காரம், மறைக்கின்ற அகங்காரம், அதாவது ஆன்மாவை மறைக்குது. ஆன்மாக்குள்ள செயல் கிடையாது, ஆனா இருப்பு, உணர்வு, அறிவு, வெறும் அறிவு, தூய அறிவு. இங்க கோபம் வந்ததுன்னா ஒரு பொருளை குறிச்சு கோபம் வரும், புரியுதா? அந்த பொருளை அவன் கேட்காம எடுத்துன்னு போயிட்டான், அதனால கோபம் வருது வச்சுங்க. ஸோ அந்த பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு சுட்டறிவு சம்பந்தப்பட்ட கோபம் அது. அந்த பொருளை இழந்ததுனால வந்த கோபம், புரியுங்களா? ஒரு துக்கம் வந்ததுனால வந்த கோபம். ஸோ அந்த மாதிரி வந்து எண்ணங்கள், உணர்ச்சிகளாக இருக்கிற எண்ணங்கள் வந்து அகங்காரங்களாகவே கவனமயமா நாட்டமயமா தினம் தினம் ஆழ்ந்த உறக்கத்தில் அங்கே போயிடுது. ஆழ்ந்த உறக்கத்தில் ஆன்மா வந்து பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு, பேசாம இருக்கு, எல்லாரும் சாந்தமாக இருக்கும். பிறக்க பிறந்தவர்களாக கூட இல்லை. ஸோ பிறங்க பிறப்பது எது? ஆன்மா பிறக்கிறது இல்லை. அப்படின்னா பிறப்பது எது? கவனங்கள், நாட்டங்கள், புரியுதுங்களா? இங்க பிறப்பது எது? கவனங்கள், நாட்டங்கள், இதெல்லாம் இல்லாம வந்துருமா? அதுதான் என்ன ஆகுதுன்னா பதியுது. இந்த ஆன்மான்ற பொருள் பதியுது, பயாலஜிக்கலா பதியுது, எல்லாம் பதியுது. காலம் பதியுது, காலம் பதியுது, புரியுதுங்களா? அன்னைக்கு வந்து அன்னைக்கும் அப்படித்தான், இந்த ஸ்கூட்டரை சொல்லாம எடுத்துட்டு போயிட்டான் அன்னைக்கு, அதனால அந்த கோபம், புரியுதுங்களா? ஸோ அன்னைக்குன்னு சொல்ற அந்த உணர்ச்சியினால, அந்த உணர்ச்சியினால வந்த கோபம், எண்ண மயமா ஸ்கூட்டரை எடுத்துட்டு போயிட்டான், ஆமா எடுத்துன்னு போயிட்டான், சொல்லாம போயிட்டான், கேட்காம எடுத்துன்னு போனான் அப்படின்னு எண்ண மயமாவும் அகங்காரத்துல பதினஞ்சு கவனத்தையும் நாட்டத்தையும் மறைச்சுக்கிட்டு இருக்கு. ஆன்மாவை மறைச்சுக்கிட்டு இவைகளா இருக்கு. இவைகள் தான் மனிதர்களாக எழுந்து கொள்கின்றன. இவைகள் எல்லாம் பழைய பதிவுகள். இதையெல்லாம் பழைய பதிவுகள். அதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அந்த ஸ்கூட்டர் ஆளும கொண்டாடணும்னு சொல்லிட்டு அந்த பொருள் வந்து என்னுடையது, என்னை கேட்காமல் எடுத்துக்கொண்டு போனான் அப்படின்ற ஒரு அனுபவம் வரணுன்ற மாதிரி, நீங்க இழக்கணுன்ற மாதிரி இந்த அகங்காரம் வந்து ஆன்மாவை, அகங்காரம்னா என்ன? நான் என்னும் பாவம். இதுக்கு என்ன தமிழ்ல மீனிங்? நான் பாவம், புரியுதுங்களா? நான் பாவம் இல்லை, நான் பாவம், நான் பாவம், புரியுதுங்களா? இந்த நான் பாவம் வந்து ஒட்டு மொத்தமா நான் வந்து, நான் வந்து என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய எண்ணில் வரைக்கும் எல்லா விதங்கள்லையும் பதிஞ்சிருக்கு, புரியுதா? இந்த நான் பாவங்கள் வந்து உடனே வந்து இரண்டாவது வேற்றுமையில வந்து என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய எண்ணில், புறமா இப்படி எல்லா சப்குரூப்பாகவும் உள்ளுக்குள்ள நிறைய நான் பாவங்கள் அகங்காரமாகவே, நான் பாவமாகவே தினம் வந்து உறக்கத்திற்கு முன்னால் வரைக்கும் இந்த உணர்ச்சிகளோட நம்ம இருக்கோம், இருக்கோமா இல்லையா? அப்புறம் என்ன, வெட்ட வழி போல ஆன்மீகமும் வேண்டாம், லௌகீகமும் வேண்டாம், எந்த அனுபவங்களும் கிடையாது, ஆனால் சுகமயமா இருக்கும். அதனால ஆழ்ந்த உறக்கத்துல ஆன்மா பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. ஞானி அறிஞன் தன்னை அறிந்தவன், அவன் வந்து அந்த அவனுக்கு பகல் போல இருக்கான். யாரு? பாமர மனிதர்களுக்கு, அகங்காரத்துக்கு ஆட்பட்டவர்களுக்கு எது இருட்டாக இருக்கிறதோ, அவங்களுக்கு எது இருட்டு? இந்த உணர்ச்சிகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு இருட்டுன்னு அவங்களுக்கே தெரியாது, புரியுதுங்களா? அவங்களுக்கு வந்து ராத்திரி வந்து இருட்டு, ஆனா யோகிக்கு, ஞானிக்கு, அறிஞருக்கு, தன்னை அறிஞ்சவனுக்கு அது பகல். எது? ஆழ்ந்த உறக்கம். என்ன பகல்? நான் வந்து ஆன்மா, நான் இந்த எழுந்த உணர்ச்சிகள் கிடையாது. இந்த உடல் வந்துட்டு வந்துட்டு போகுது, என்னை பிறந்தவனா காமிச்சு கோப உணர்ச்சிக்கு ஆட்படுத்துது, என்னுடைய உணர்ச்சிக்கு ஆட்படுத்துது. அது எல்லாம் இங்க இருக்கும், ஆனா அவைகள் நான் அல்ல.
அப்படின்னு தெளிஞ்சு இதுவா இருக்கான், அன்பாவா இருக்கான். ஆனா அந்த அறியாமை கூட, இந்த அகங்காரம், இந்த கவனங்கள், இந்த எண்ணங்கள், இந்த உணர்ச்சிகள், இதெல்லாம் இயக்கங்கள், இதெல்லாம் கூட ஆன்மாலேருந்தா வருது. ஆனா இவைகள் வந்து ஆன்மா நேரடியாக அப்படி வரதில்லை. இப்பவும் ஆன்மா இருக்கு, பகல்ல இந்த உணர்ச்சிக்கு ஆட்படும் போதும் இருக்கு. அதை உணர்றதுதான் இந்த உணர்ச்சிகளை கடந்து, இந்த உணர்ச்சிகள் மயமாக இருக்கும் நான் பாவத்தை கடந்து அதை விலக்கி, ஒருத்தனை கோபம் வரும்பொழுது அந்த கோபத்தை பார்த்து யாருக்கு என்ன கோபம், இந்த பொருள் வந்து இந்த பொருளை கொண்டவளாக நான் நேற்று ராத்திரி தூக்கத்துல இல்லையே அப்படின்னு தன்னுடைய தூய இருப்பான்னு ஆன்மை இருப்பு, அந்த இருப்பை உணர்றது தான் வந்து இங்க ஆன்மீகம், உச்சக்கட்ட ஆன்மீகம் அதுதான். அதை வந்து ஆழ்ந்த வரைக்கும் தினம் உபதேசிச்சுக்கிட்டே இருக்கு. அதை தான் நம்ம ரமண மகரிஷியோட நான் யாரை வச்சு உலகம் பூரா சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லா அறியாமைகளும் இயக்கங்களும் கோபதாபங்களும் சகல விதமா, நம்மளது மாத்திரம் இல்லை, ஒரு நாய்க்கு இன்னொருத்தர் நாய் வந்ததுன்னா கோபம் வந்ததுன்னா அது கூட அதுதான். அப்புறம் பிரம்மாண்டத்துல எங்கெங்கயோ என்னென்னமோ கோள்கள் உற்பத்தி ஆவதும் ஒடுங்குவதும் எல்லாம் ஆன்ம பொருள் தான். ஏன்னா அவைகளுக்கெல்லாம் ஜடப்பொருட்கள், நம்மளுடைய உணர்ச்சிகள் கூட ஜடப்பொருட்கள். ஏன்னா ஆழ்ந்த வர்க்கத்துல ஒண்ணுமே கிடையாது, நம்ம ஆன்மாவே இருக்கும். அத மனுஷன் மாத்திரம்தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எதுக்கு அவன் பிறவியே இதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த மனித பிறவியின் நாம் பிறந்தவர்களாக இருப்பதே, மனம் கொண்டவர்கள் தான் பிறந்தவர்களாக நம்ம இருக்கோம். அந்த பிறப்பே வந்து நம்மை அறிவதற்குத்தான், நம்மளுடைய சொரூபம் ஆன்மா என்று அறிவதற்குத்தான். சரியா, முடிச்சுக்கலாமா? நன்றி சார். Thank you.